அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பீர்க்கங்காய் செடி வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறோங்க கண்டிப்பாக பீர்க்கங்காய் செடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பீர்க்கங்காய் செடி ஒரு கொடி வகையை சார்ந்தது இந்த கொடி வளர்க்க ஏற்ற மண்ணுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் களிமண்ணாகவும் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் செம்மண்ணும் மிக்ஸ் பாயாக இருக்கணும் அந்த மிக்ஸாக இருக்கிற மண்ணில் இந்த விதையை நடவு செய்யறது மூலிமா நம்மளுக்கு சூப்பராக செடி வளர்ந்து வரும் அதுக்கு அடியூரமாக மாட்டு சாணத்தோட எருவை ஒரு மூணு கிலோலேருந்து நாலு கிலோ வரைக்கும் அடி உரம் கொடுத்தீங்கன்னா செடி இந்த மாதிரி பச்சை பசையல்னு வளரும் நீங்கள் தோட்டத்தில் வளர்க்கறவங்களாம் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பாலிபேக்கில் எருவை மிக்ஸ் பண்ணி வளர்த்திங்கன்னா சூப்பராக வரும் அது மட்டும் இல்லாமல் வகைகளுக்கு முக்கியமான விஷயம் பந்தல் பந்தல் மூலயமா இந்த செடியை ஏற்றி விட்டோன்னா நம்மளுக்கு அதிகப்படியான காய்கள் பிடிக்கும் பூ வர நேரத்தில் பஞ்சகாவியாவை தொளிச்சி வரது மூலயமா நம்மளுக்கு அதிகப்படியான மலர்கள் வரும் இந்த மலர்கள் தான் நம்மளுக்கு ஃபைனலாக காயாக உருவாகி நம்மளுக்கு இயற்கை முறையில் காய்கறிகள் நம்மளுக்கு கொடுக்கும் இந்த செடியில் முக்கியமான ஒரு நோயின்னு பார்க்கும்போது வேறுகள் நோய் அதிகமாக இருக்குங்க அதுக்கு தான் நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன் வேப்பம் புண்ணாக்கு நல்லா கரைச்சிட்டு தண்ணியில் அடியூரமாக இதுக்கு ஊற்றி விட்டிங்கன்னா சூப்பராக அதிலேருந்து காப்பாற்றிடலாங்க அது மட்டும் இல்லாமல் பஞ்சகாவியா தலைங்க அறுவடை நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் மீன் அமிலமும் தளிக்கலாங்க பூச்சிகளின் தாக்கத்துலேருந்து கட்டுப்படுத்துறதுக்காக சரி வாங்க இன்றைக்கி இப்போது இந்த விதை மூலயமா எப்படி இதை நடவு செய்கிறோன்னு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த மெத்தோடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு போங்க உங்கள் நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் பீர்க்கங்காய் செடி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அது கொடி மூலிமா எப்படி வளர்க்குறதுன்றதை வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இது தாங்க பீர்க்கங்காவோட விதை பீர்க்கங்காய் விதை பார்க்குறதுக்கு தர்பூசணி விதை மாதிரி இருக்கும் ஆனால் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் இந்த விதை எங்கே கிடைக்கும்னு பார்த்தோன்னா நம்ம ஊரில் இருக்கிற விதை விற்கிற கடையில் பத்து ரூபா பேக்கெட்டில் கிடைக்கும் அதுவும் இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கிற பீர்க்கங்காய் செடி காய் முத்திட்டதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டோம்னா காஞ்சதுக்கப்புறம் உள்ளே விதை ஆடிட்டு இருக்கும் அதை கட் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா பிளாக் கலரில் இருக்கும் அந்த விதையை ஒரு நாலுலேருந்து அஞ்சு விதையை ஒரு பாலி பேக் எடுத்துக்கலாம் இந்த பாலி பேக்கில் மண்கலவை மண்கலவைன்னு சொன்ன மாதிரி இந்த மாதிரி நல்ல பிளாக் கலரில் நல்ல எரு மக்கி போன எருவும் அல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற மண்பு உரமாக இருந்தாலும் சரி இதை ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற மண் கொஞ்சம் போட்டுங்க மண் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு வய நடவு செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக செடி முளைச்சி வருங்க ஒரு பதினஞ்சு நாளில் நம்மளுக்கு சூப்பராக செடி வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொடி ஓட ஆரம்பிக்கும் கொடி ஓடின உடனே நம்ம முக்கியமான விஷயம் செய்ய வேண்டியது நிறைய இருக்குங்க இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கொடி வகையை சார்ந்ததுன்னு சொல்லியிருக்கேன் இந்த கொடி வகை இந்த மாதிரி சென்டரில் ஒரு குச்சியை வச்சு கட்டி விடணுங்க ரொம்ப நாளைக்கு இந்த கொடி அப்படியே கீழே ஓட முடியாது அதுக்காக தான் இந்த குச்சி வச்சு அந்த கொடியை மேலே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு ஒரு மீட்டர் ஹைட்டுக்கு ஏற்றி விடணும் ஏற்றி விட்டதுக்கப்புறம் எங்கே நம்ம பந்தல் போட்டிருக்கோமோ அங்கே கொண்டு போய் வச்சு கொடியை மேலே ஏற்றி விடலாங்க அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் நம்மளுக்கு பூக்களை வைக்கும் காய்களை கொடுக்க ஆரம்பிச்சிரும் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க பீர்க்கங்காய் செடி வளர்க்குறதுக்கு ஒரு நாளே விதை இருந்தால் போதும் நம்மளுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்மளே வீட்டிலே செஞ்சிடலாம் இந்த மாதிரி கொடிகளை அப்படியே ஏற்றி விட்டினா மேலே ஏறாது அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூல் கயிறோ அல்லது சனலோ எடுத்துடுவாங்க வாங்க ரொம்ப பெரிய கயிறுலாம் தேவையில்லை அந்த கயிறு அந்த கொம்பில் கட்டி இந்த கொடியை லைட்டாக அதில் சுற்றி விட்டுட்டிங்கனாவே போதும் சூப்பராக அந்த கொடி பிடிச்சிட்டு சப்போர்ட்டுக்கு சூப்பராக ஏறி போகுங்க அந்த கொடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன கம்பி மாதிரி இருக்கும் அது தான் அந்த செடியோட சப்போர்ட்டுக்கு இருக்குது வேறு நோயிலேருந்து காப்பாற்றுறதையும் சொல்லியாச்சு அதுக்கு பூக்கள் அதிகமாக எப்படி பிடிக்கின்றதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சகாவியமும் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு மெத்தடையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் செடி சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த சம்மர் சீசன்லேயும் எங்கள் செடி இவ்வளோ பச்சை பசேல்ன்னு இருக்குது இதுக்கான காரணம் நாங்கள் அடி அடியில் கொடுத்துருக்குற அந்த உரம் மட்டும்தாங்க நிறைய பேருக்கு அந்த எஃப்ஓஎம் எஃப்ஓஎம்னால் இந்த மாட்டுச்சாணத்தோட எரு அதுதாங்க நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன்னுது கொஞ்சம் ரொம்ப ஈரமாக இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி மாதிரி இருக்கணும் அதை போட்டிங்கன்னா செடி சூப்பராக வளரும் இங்கே பாருங்கள் சனல் கயிறை கட்டியாச்சு சனல் கயிறை கட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி கொடியை ஒரு ரெண்டு சுற்றி நம்மளே சுற்றி விட்டுட்டுனா ஆட்டோமேட்டிக்காக அதுவே அதில் ஏறி போக ஆரம்பிச்சிடும் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு பூக்களை கொடுக்கும் ஓ நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் செடியை சூப்பராக நீங்களும் வளர்க்கலாம் இந்த மாதிரி வீடியோ எங்கள் சேனலில் நிறைய இருக்குங்க எல்லா செடியுமே பார்த்திங்கன்னா லைவாகவே போட்டிருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு போங்க நன்றி வணக்கம்